Hi, welcome to Adadadada Asathal Samayal. In this video, we will see how to make a Naatu Kozhi Kuzhambu. So, if you look at this, we will make a Naatu Kozhi Kuzhambu in the style of Naatu Kozhi Kuzhambu. So, how to make a Kozhambu in the video, we will see how to make a Kozhambu in the video. So, we will clean first the Kozhi curry. So, we will see how to make a Kozhambu in the video. இப்பலாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி எல்லாம் யாருமே நிறைய சாப்பிறது இல்ல சாதாரண கோழி அதுக்கு அப்புறம் இப்ப ஆர்கானிக் அது இதுன்னு என்னவோ வந்திருச்சு ஆனா நாட்டுக்கோழியில இருக்க டேஸ்ட் வந்து எதேமே அடிச்சுக்க முடியாது சோ நாட்டுக்கோழி வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுனா கண்டிப்பா இந்த மாதிரி குழம்பு வெச்சு ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நமக்கு நல்ல சுட சுட இட்லிக்குலாம் நீங்க வந்து வெச்சு சாப்பிட்டீங்கன்னா இட்லியை வந்து உள்ள போயிட்டே இருக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் So, in the recipe, வந்து எப்படி பண்றது அப்படினு பார்த்தறலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல நீங்க first time பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell பட்டனை click பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்த்தறலாம் இங்க வந்து நான் இங்க நாட்டுக்கோழி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து 1/2 கிலோ கறி நல்லா clean பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன வெங்காயம் தேவை சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி தோலை சீவி ரெண்டு ரெண்டா வந்து கீறி போட்டுருக்கேன் இது வந்து ஒரு 20 வெங்காயம் கிட்ட இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன தக்காளி அதையும் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் நான் வந்து நாட்டு தக்காளி எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து மசாலாக்கு வறுத்து அரைக்க போறோம் இது பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகு 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகம் இது மூணும் வந்து நம்ம பொடி பண்றதுக்கு தேவை அதுக்கு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் இதுவும் வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் வந்து தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 முந்திரி இது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் இப்போ வந்து நம்ம இந்த கோழி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிரலாம் இதுக்கு நான் ஸ்டவ்ல வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிரலாம் இப்போ வந்து அம்மா தான் நமக்கு செய்ய போறாங்க இப்போ இதில் வந்து நம்ம இந்த கடாய் சூடானதும் மசாலா அரைக்க வேண்டிய மசாலாவை வந்து வறுத்துக்கலாம் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அதே அளவு வந்து சீரகம் அதுக்கப்புறம் மிளகு இது மூணுத்தையும் வந்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஆறினதும் நம்ம வந்து இதை அரைச்சிடலாம் இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவை வந்து அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய்லாம் அரைச்சிடலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு நம்ம இப்போ நம்ம வீட்லேயே வறுத்து அரைக்கனால அது வாசனையும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த முந்திரி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தேங்காய்லாம் வந்து இதில் சேர்த்துடலாம் தேங்காவை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து குக்கர் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ வந்து குக்கர் சூடாயிடுச்சு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு 2 குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறோம் இப்போ எண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு நம்ம வந்து சீரகம் சேர்த்துடலாம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சீரகம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்துடலாம்
வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நமக்கு நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி லைட்டாக வதங்கினாதான் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை லைட்டாக வதக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த நாட்டுக்கோழி கறியை வந்து இதில் சேர்த்துடலாம். இது ஒரு தடவை நல்ல மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள்தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சள்தூள் போட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது வந்து 2 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு அது நல்லா வதங்கணும். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த கறி வந்து நல்லா வதங்கணும். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வதக்கிடணும். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் ஆகும். இது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி வச்சு லைட்டாக மூடி வச்சுருங்க. விசில்லாம் போட தேவையில்லை, சும்மா மூடி எடுத்து அதனால் வச்சுருங்க. இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவை நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து மசாலா கறி எல்லாமே சேர்ந்து நல்லா சுண்ட வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நாங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மிளகு வேற போட்டிருப்போம், அதனால் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும்.
இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு 10 விசில் வரைக்கும் வைக்கணும். ஏன்னா நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒரு 10 விசிலுக்கு வந்து இது நல்லா வேகட்டும். இப்போ வந்து 10 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கட்டும். இப்போ ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு, நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் மிதந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். கறியும் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடட் அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.